அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று என்ன செல்ல நம்ம பார்த்தோம், இன்னைக்கு வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா தேம்பாவணி. சரியா, தேம்பாவணி ஒன்றுனே சீர் கோயிலை பார்த்தோம். முதல்ல சித்தான் பார்த்தோம், இதே இயல்ல அடுத்து பார்த்தோம்னா தேம்பாவணி. தேம்பாவணி எழுதியவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். சரியா, தேம்பாவணி எழுதியவர் யார்? வீரமாமுனிவர். அந்த வீரமாமுனிவருடைய ஃபஸ்ட்டு நூல் குறிப்பு பார்த்துக்கலாம். சரியா கண்ணே, புக் எடுத்துருங்க. புக் பேஜ் நம்பர் 215. சரியா, வீரமாமுனிவரை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், சின்ன கிளாஸ்லேயே நம்ம படிச்சிருக்கோம். சரியா, 9th 8th வந்து வீரமாமுனிவரை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். இருந்தாலும் 10th வந்து அவரை பற்றி ஒரு லெசன் இருக்கிறனால, செயல்பாடு இருக்கிறனால அந்த வீரமாமுனிவரை பற்றி நம்ம பார்க்கலாம். சரியா கண்ணே, பாரு ஃபஸ்ட்டு நூல் வெளி. தேம்பா கூட்டல் அணி என பிரித்து வாடாத மானல் என்றும், தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என பிரித்து தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என்று இந்நூலுக்கு பொருள் கொள்ளப்படுகிறது. என்னது தேம்பாவணி பிரிச்சா என்னெல்லாம்? தேம்பா கூட்டல் அணி. சரியா, தேம்பாவணி என பிரித்து, தேம்பாவணி அப்படின்னா வாடாத மாலை, வாடாத மாலை. சரியா, தேம்பாவணி பிரிச்சதுன்னா வாடாத மாலை என்று பொருள். இதில் நீங்கள் நோட் பண்ணிக்கணுமா, மேலே தேம்பாவணி பிரித்து பொருள் எழுதுங்க. 2 மார்க் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. தேம்பாவணி பிரித்து பொருள் எழுதுக, இது 2 மார்க் கொஸ்டின். அதை மறுபடியும் பாருங்க. தேம்பாவணி, தேம்பா கூட்டல் அணி என்று, தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என்றும் பிரிக்கலாம். தேம்பா கூட்டல் அணி என்பதற்கு வாடாத மாலை என்று பொருள். தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என்பதற்கு தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு, தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என்று கூறப்படுகிறது. சரியாகவே இது 2 மார்க் கொஸ்டின் வரும். அடுத்தது, கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசியப்பர் என்னும் யோசப்பியை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்படும் நூல் இது. கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசியப்பர் என்னும் ஜோசப்பினை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் இது. அடுத்தது, இப்பெருங்காப்பிய 3 காண்டங்களையும், இந்த பெருங்காப்பியது 3 காண்டங்களையும், 3 காண்டங்களையும், 3 காண்டங்களையும், அடுத்தது 36 படலங்களையும், எத்தனது 36 படலங்களையும் கொண்டது. காண்டங்களையும் 36 படலங்களையும் கொண்டது. இது 3605 பாடல்கள், 3615 பாடல்களை கொண்டுள்ளது. எத்தனை பாடல்கள்? 3615 பாடல்களை கொண்டுள்ளது. சரியா கண்ணவேற்போம். சரியா கண்ணே, புரிஞ்சுச்சா? கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசியப்பர் என்னும் ஜோசப்பினை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்படும் நூல் இது. இது இக்காப்பியம் 3 காண்டங்களையும் 36 படலங்களையும் உள்ளடக்கியது. பாடல் 3615 பாடல்களை கொண்டது. இதில் ஒரு 2 மார்க் கொஸ்டின் வருதுக்கமே, தேம்பாவணி குறிப்பு வரைக, நோட் பண்ணிக்கிங்க. தேம்பாவணி குறிப்பு வரைக அப்படின்னு 2 மார்க் கொஸ்டின். ஆ, மொத்தம் இதில் 2 மார்க் கொஸ்டின் பார்த்துட்டோமா. என்னென்னது, தேம்பாவணி பிரித்து பொருள் எழுதுக ஒரு கொஸ்டினும், தேம்பாவணி குறிப்பு வரைக அப்படின்னு இன்னொரு கொஸ்டினும் பார்த்துருக்கோம். சரி கண்ணு, அதுக்கு கீழே போனோமா, பாருங்க கீழே வாங்க. 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது தேம்பாவணி. எத்தனை நூற்றாண்டில் படைக்கப்பட்டது?
பதினேழாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது தேம்பாமணி. சரிக்கமே இக்காப்பியத்தை இயற்றியவர் வீரமாமுனிவர். தேம்பாமணி இயற்றியவர் யாரு? வீரமாமுனிவர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒன் மார்க் குவெஸ்டின், தேம்பாமணியை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டால் வீரமாமுனிவர் அப்படின்னு எழுதலாம். இது ஒன் மார்க் குவெஸ்டின்ல வரும். நோட் பண்ணிக்கங்க, அண்டர்லைன் பண்ணிக்கங்க மறக்காம. தேம்பாமணி எந்த நூற்றாண்டில் படைக்கப்பட்டது அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணுவேன், பதினேழாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது. இது ஒன் மார்க் கொஸ்டின் சரியா, இதுவுமே ஒன் மார்க் கொஸ்டின். தேம்பாமணி அப்படின்னு என்ன சொல்லுவேன், வீரமாமணியோட இயற்றிய நூல் எது அப்படின்னா என்ன பண்ணுவேன், தேம்பாமணின்னு எழுதணும். சரியா கண்ணே? அடுத்து பாருங்க கீழே, இவரது இயற்றிய கான்ஸ்டன்டின் ஜோசப் பெஸ்கி தமிழின் முதல் அதிகாரமான சதுரகராதி என்னது, சதுரகராதி எழுத இடத்துல அடுத்து பாருங்க, தொண்ணூறு விளக்கம், அடுத்தது சிச்சிலக்கியம், இப்படி நிறைய நூல் இருக்கு. அன்லைன் பண்ணிக்கமா, இந்த டூ மார்க் கொஸ்டின் வரும். சதுரகராதி தொண்ணூல் விளக்கம் அப்படின்னா இலக்கண நூல் அப்படின்னு அர்த்தம். சரியா கண்ணே, புரிஞ்சுக்கிச்சா? அடுத்தது சிற்று இலக்கியம், உரைநடை நூல்கள், பரமார்த்த குறுக்கதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியவற்றை இவருடைய படைப்புகள். அப்பா வீரமாமுனிவர் படைத்த இலக்கியங்கள் யாவை? நோட் பண்ணிக்கங்க, எழுதிக்கங்க, டூ மார்க் கொஸ்டின்ல வரும். வீரமாமுனிவர் படைத்த இலக்கியங்கள் யாவை? சரியா, இது வந்து பாயிண்ட் கொடுத்து தான் சாமி எழுதணும். ஒரே நேரம் எழுதிட்டு போயிட்டு இருக்காதிங்க, வரிசையாக சின்ன பிள்ளைங்க எழுதுற மாதிரி பாயிண்ட் கொடுத்து ஸ்டார் கொடுத்து நீங்கள் எழுதி பழகணும். சரியா, வீரமாமுனிவர் படைத்த இலக்கியங்கள் யாவை அப்படின்னு டூ மார்க் கொஸ்டினில் வரும். பாருங்க என்னென்ன, சதுரகராதி தொண்ணூறு விளக்கம், அடுத்து சிற்று இலக்கியம், உரைநடை நூல்கள், பரமார்த்த குறுக்கதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியவற்றை இவர் படைப்புகள் ஆகும். இந்த கொஸ்டின் என்னது, வீரமாமுனிவர் படைத்த இலக்கியங்கள் யாவை? அப்போது நூல் வெளியில் எத்தனை கொஸ்டின் பார்த்துக்கிறோம், மூணு கொஸ்டின் பார்த்துட்டோம். சரி என்னமே, அதனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பப்ளிக் கொஸ்டின்ஸில் வர வேண்டிய ஒரு கொஸ்டின் வரும். என்ன கேட்டால் தேம்பாமணி குறிப்பு வரைகள் அல்லது வந்து வீரமாமுனிவர் படைத்த நூல்கள் யார், சரியா? இந்த ரெண்டில் ஏதாவது வந்து கம்பல்சரி வரும் கண்டு பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்க, அதுக்கு மேலே பாருங்க, அதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இஸ்மத் சன்னியாசி அப்படின்னு பொருள் என்ன, தூய துறவி. இஸ்மத் சன்னியாசி அப்படின்னா என்ன பொருள், தூய துறவி, தூய துறவி. இஸ்மத் சன்னியாசி அப்படின்னா தூய துறவி என்பது பொருள். இது ஒன் மார்க் வரலாம். இஸ்மத் சன்னியாசியின் பொருள் யாது அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவேன், தூய துறவி அப்படின்னு எழுதலாம். சரியா கண்ணே, அதுக்கு கீழே பாருங்க, வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து, என்ன மன்னரை, திருச்சி யாராக ஆண்டாங்க, சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக இரண்டே மாதங்களில், எத்தனை மாதம், ரெண்டு மாதம், எல்லாமே படிப்பீங்க, ரெண்டு மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார். சரியா, என்ன மொழி, உருது. அண்ணன் படிப்பீங்க மறக்காம, உருது மொழியை கற்றுக்கொண்டார். சரியா, ரெண்டு மாதத்திலே வந்து என்ன தமிழில் உரையாடுவதற்கோசர உருது மொழியை கற்றுக்கொண்டார். அடுத்தது, இவருடைய எளிமையும் துறவையும் கண்டு வீழ்ந்த சந்தா சாஹிப் இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தார். அவர் பாருங்க, இவருடைய எளிமையும் துறவையும் கண்டு வீழ்ந்த சந்தா சாஹிப், சந்தா சாஹிப் யாரு, திருச்சியாண்ட மன்னருடைய பெயர் தான் சந்தா சாஹிப். சரியா, அவரோட உரையாடுவதற்கு உருது மொழியை வந்து எத்தனை மாசத்துல கத்துக்கிட்டாரா, ரெண்டே மாசத்துல கத்துக்கிட்டார். இவருடைய எளிமையும் துறவையும் கண்டு அந்த மன்னர் வந்து இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தார். புரியுதா கண்ணே, இந்த பாரசீக சொல்லுக்கு தூய துறவி, சரியா, இஸ்மத் சன்னியாசி என்னும் சொல்லுக்கு
தூய கருவி என்று பொருள் அண்டர்லைன் பண்ணிக்கமா ஒன் மார்க் क्वेश्चन அங்க வேடிக்கை பாத்துட்டு இருக்க கூடாது அது இது நோண்டிட்டு கூடாது புரியுதாண்ணே நீ இந்த பாரவீசிக சொல்லுக்கு தூய கருவி என்னும் பொருள் படும் சரியா இஸ்மத் சந்நியாசி விளக்க எழுதிட்டீங்க மேலே டூ மார்க் क्वेश्चन இஸ்மத் சந்நியாசி விளக்க அப்படினு क्वेश्चन சரியாண்ணே அப்போ இந்த நூல் வெளியில பாருங்க தேம்பாவணி பிரித்து பொருள் எழுதுக ஒரு क्वेश्चन அடுத்து தேம்பாவணி குறிப்பு வரைக இரண்டாவது क्वेश्चन மூணாவது வீரமாமுனிவர் படைத்த நூல் இலக்கியங்கள் யாவை சரியா இந்த மூணாவது क्वेश्चन இஸ்மத் சந்நியாசி விளக்கம் தருக என்று மொத்த நாலு क्वेश्चन நம்ம பார்த்துட்டோம் சரியா கண்ணு அடுத்து வாங்க முன்னாடி போலாம் நுழையும் முன் பாருங்க பசுந்தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் யாவும் ஒரு தாய்க்கு ஈடில்லை என்றார் ஒரு கவிஞர் என்னது பசுந்தங்கம் தூய வெள்ளி சாரி புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் யாவும் ஒரு தாய்க்கு ஈடில்லை என்கிறார் ஒரு கவிஞர் பார்த்தியா எப்படி இருக்குதுன்ட்டு தாயின் அன்பே எழுத உலகின் ஒளிகள் போதாது தாயிலிருந்து தனித்துறவும் துயரம் பெரிது அம்மா இல்லாம எத்தனையோ பேர் நம்ம இருக்கோம் சரியா அம்மாவோட பாசம் இல்லாதவங்க எத்தனை குழந்தைகள் ஏங்கிட்டு இருக்காங்க சரியா உதாரணத்துக்கு அப்பா இல்ல அம்மா இருக்காங்க அம்மா இல்ல அப்பா இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் பாசம் சரியா அது மாதிரி தாயிலிருந்து தனித்துறவும் துயரம் பெரிது மகிழ்ச்சியை பகிர்ந்தால் தான் பெருகும் மகிழ்ச்சியின சந்தோஷத்தை பெருகன அதை பகிர்ந்தால் தான் நம்மளுக்கு கவலைகள் போகும் அப்படின்னு சொல்றாங்க துயரை பகிர்ந்தால் குறையும் மகிழ்ச்சியும் பகிர்ந்து போனோம் துன்பத்தையும் பகிர்ந்து போனோம் அடுத்தது பாருங்க அடுத்து சுவரண்டாயினும் சொல்லியாளு என்பார்களே அப்படின்னு சொல்லுவாங்க யாரு இல்லாத இடத்துல நம்ம போய் சொல்லியாள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க துயரத்தை தாங்கிக் கொள்ளும் மார்க்கங்கள் மனிதத்தின் முகவரி என்ன சொல்றாங்க துயரத்தை தாங்கிக் கொள்ளும் மனங்கள் மனிதத்தின் முகவரி சாதாரண உயிரினங்கள் துயரத்தை பகிர்ந்து கொள்ளும் மனிதம் இருந்தால் எத்தனை ஆறுதல்கள் என்று சொல்றாங்க புரியுதா கண்ணு இதுல இருக்கிறது புரிஞ்சுக்கிச்சா கண்ணு அடுத்து கேள்வி வாங்க முன் நிகழ்வு கிறிஸ்துவருக்கு முன் தோன்றிய அல்லது கிறிஸ்துவத்திற்கு முன் தோன்றிய திருமுழுக்கு யோவான் சரியா திருமுழுக்கு யோவான் இவரை அருளப்பன் என்று குறிப்பிடுவர் திருமுழுக்கு யோவான் சரியா நிகழ்வுமா திருமுழுக்கு அருளப்பன் என்று குறிப்பிடுவர் இவரே கிறிஸ்துவின் வருகையை அறிந்த முன்னோடி இவர்தான் வந்து என்னது கிறிஸ்துவ வருகையை அறிந்த ஒரு முன்னோடியாக இருந்திருக்கிறார் சரியா கண்ணு அடுத்து பாருங்க வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் இவருக்கு கரணியான் என்று பெயரிட்டார் வீரமாமுனிவர் தன்னுடைய காப்பியத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு கரணியான் என்ன பெயரிட்டார் கரணியான் என் தாயார் எலிசபெத் அம்மையாருடன் கானகத்தில் வாழ்ந்து வந்தார் அம்மாவோட கானகத்தில் வாழ்ந்து வந்திருக்கிறார் யாரு கரணியான் அடுத்தவர் அச்சூழல் அவருடைய தாய் இறந்து விட்ட போது கரணியான் அடையும் துன்பத்தில் இயற்கையும் பங்கு கொண்டு கலங்கி ஆறுதல் அளிப்பதை இப்பாடல்கள் படம் பிடித்து காட்டுகிறது நல்லா பாருங்க கரணியானுடைய தாய் இறந்து விட்ட போது கரணியான் அடையும் துன்பம் சரியா கரணியான் அடையும் துன்பம் இயற்கையும் சேர்ந்து இயற்கை கனகனா மனப்பகுதி சரியா காட்டுல தான் வாழ்ந்துருக்கிறாங்க அந்த அம்மா இறந்ததே அந்த காட்டில் இருக்கிற இயற்கை கூட கலங்கி ஆறுதல் அளிப்பதை போல் இப்பாடல் படம்பிடித்து காட்டுகிறது சரியா கண்ணு இதை புரிஞ்சுதான் இதில் மொத்தம் உங்களுக்கு இத்தனை பாடல் எப்படின்னா
ஐந்து பாடல்கள் சரியா கண்ணே எதை சிறந்து அம்மையார் அடக்கம் கரணியால் கண்ணி இதில் மொத்தம் நாலு பாடல் கொடுத்துருக்கிறாங்க அடுத்து ஏற்றி கொண்ட பிரிவு சரியா அதுதான் சொல்றாங்க இதில் பாடல் பாருங்க இயற்கை கொண்ட பிரிவு அப்படின்னு பாடல் இது வந்து மனப்பாட பாடல்கள்னு முக்கியமான பாடல் சரியா இதை வந்து பப்ளிக் எதிர்பார்க்கலாமே எதிர்க்கா இருந்தாலும் உங்களுக்கு எதிர்பார்க்கலாம் முக்கியமான பாடல் சார் பாருங்க பாட போனோம் நவமணி வடக்கில் போல் நல்லற படலை கூட்டும் படலை அப்படின்னா என்ன பாருங்க மாலை படலை என்னது மாலை அப்படின்னு அர்த்தம் நவமணி மார்கன் சொன்ன தன்னிச்சைக்கு இசைகள் பாட துவமணி மரங்கள் தோறும் துவமணி மரங்கள் தோறும் துணர்வு அணிச்சு துணைகள் அணிச்சுவைகள் தோறும் துணர்வுன்னு மலர்கள் சரியான துணர்வுன்னா மலர்கள் ஓமணி காணும் கொல் என்று துணர்னா மலர்கள் அடுத்து ஒழித்து அழுக ஒன்றே அப்படின்னு பாடல் கொடுத்துருக்குறாங்க கண்ணே இது வந்து மனப்பட பாடல் உனக்கு சரியா கண்ணே இந்த பாட்டோடைய விளக்கம் பாருங்க நவமணிகள் பதித்த மணிமாலை பிணிந்தது போன்று நல்ல அறங்களை எல்லாம் கோவையாக இணைந்து தவத்தையே அணிந்த மார்பனாகிய கரணியால் இவ்வாறு புலம்பி கூறினான் அது கேட்டு பல்வேறு இசைகளை இயங்கியது போன்று தேன் மலர்கள் பூத்த மலர்கள் தோறும் உள்ள மனம் வீசும் மலர்கள் மலர்ந்த சுனை தோறும் உள்ள பறவைகளும் வண்டுகளும் அக்காட்டினியே அணுக போன்று உச்சரிகிறது என காட்டுறாங்கன்னா அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படி போது கானகத்தில் இருக்கும்போது அந்த வண்டுகளாக இருந்தாலும் சரி பறவைகளாக இருந்தாலும் சரி மலர்களாக இருந்தாலும் சரி அழுவது போல வந்து உச்சரிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கண்ணு புரியுதா இது மனப்பட பாட்டு மறக்காம இந்த பாட்டை வந்து நீங்க என்ன பண்ணணும் மனப்படம் பண்ணி எழுதி பார்த்துறோம் சரியா கண்ணு புரிஞ்சுதான்